பாலகிருஷ்ணன். அப்ப நீங்க வந்து ஐஏஎஸ் கோஆர்டினேஷன் இந்த மாதிரி சொல்றப்ப வந்து எனக்கு என்னன்னா, இப்ப நீங்க படிப்பை பத்தி பேச போறீங்க அவ்வளவு, இளைஞர்கள் கனவு அப்படின்ற இந்த ரெண்டு விஷயம் தான். சரி, இதை சொல்ல போறீங்க. அப்ப எனக்கு இடம் இல்ல, எனக்கு இங்க வேலை இல்ல. இருக்குப்பா, நான் கிளம்புறேன். திண்டுக்கல்ல வந்து இந்த பிஎஸ்டி சந்திரசேகரன் மெமோரியல் ஃபவுண்டேஷன் ஃப்ரீ ஐஏஎஸ் அகாடமி கோஆர்டினேட்டரா இருக்கீங்க நீங்க. இப்ப இந்த ஃப்ரீ ஐஏஎஸ் அகாடமில நீங்க என்னென்ன செஞ்சிட்டு இருக்கீங்க சார்? பொதுவா ஐஏஎஸ் என்றாலே ஒரு மாய மக்கள் மனத்தில் இருக்கு, அது நம்மளால அடையமுடியுமான்ற ஒரு தவிப்பம் இருக்கு. அது பெரிய நகரங்கள்ல மட்டும் இருக்க, இப்போ வந்து நாங்கள் திண்டுக்கல் நகரத்துல இலவசமாக அதனுடைய முதல்ல புதுமுறை எக்ஸாம் அந்த சிசாட் என்ற எக்ஸாம்க்கு ஒரு ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறோம். அதுல இப்போ தேர்ச்சி பெற்று மெயின் தேர்வுக்கு போய் செல்லும் போது அவங்களுக்கு அந்த எக்ஸாம் தேர்வுக்கும் நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ வருடம் தான் இந்த இன்ஸ்டியூட்டை நாங்கள் ஆரம்பிச்சோம். ஆக்சுவலி விஷயம் உங்க அம்மாவுக்கு சப்பாத்தி போட்டேன், பிடிக்கல.
இன்னொரு டீ கேட்டது உண்மைதான். சரி நான் போய் இல்ல சரி எங்க வாங்கின நீ இந்த பக்கத்து கடையில சூப்பரா போடுவாரு, அருமையா போடுவாரு, திக்காசம் தனியா போடுவாரு, சீனியா தனியா போடுவாரு, எல்லாம் கலக்கி கொடுத்துருவாரு, அருமையா டேஸ்டா இருக்கு. சரி அது உனக்கு. சரி இனிமே எனக்கு அங்க டீ வாங்கறா. நான் வராமே சூப்பர் கடை சொல்லிவிட்டேன், நீ அங்க வந்துட்டு. சரி இப்ப கெஸ்ட் உட்கார்ந்துருக்காரு. இன்னொரு டீ ஆரம்பத்திலே ஒண்ணு சொல்லிட்டேன், இவர் ஆரம்பத்திலே நம்ம ரெண்டு பேர் டீலிங்ல கரெக்டா இருக்கணும் அப்படின்ற நான் முடிவு பண்ணி உள்ள வந்திருக்கேன். இடையில வந்து குழப்பிடக்கூடாது, குழப்பிடக்கூடாது, நம்ம ஒரு டீ வாங்கி ஐயா வச்சு திட்டி வேண்டும். அப்ப அடுத்த இப்ப இந்த பயிற்சி நிறுவனத்துல மாணவர்கள் படிப்பதனால் அவர்களுக்கு என்னென்ன பயன்கள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நல்ல நிறைய பயன்கள் இருக்கின்றன. ஏனால் உலகளாவிய விஷயங்களை தெரிந்து கொள்ள அவர்களுக்கு வாய்ப்பு முதலில் கிடைக்கிறது. பல்வேறு துறைகளை சார்ந்த வல்லுநர்கள் இங்கு வந்து பயிற்சிக்கிறார்கள். பல்வேறு துறைகளை சார்ந்த முக்கிய தலைவர்களும் வருகிறார்கள். ஒரு பணியாற்றிக் கொண்டிருக்கும் அலுவலர்களும் வந்து இங்க உங்களுக்கு அப்பப்ப ஒரு செமினார் மாதிரி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பல விதத்திலும் பயனடைத்ததாகவும் உள்ளது. வருகிறார்கள் மற்றும் நாடக ஆசிரியர் வருகிறார்கள், படைப்பாளர்கள் வருகிறார்கள். இவர்களுக்கு பல விதமான பயன்களை அவர்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுத்திக் படிப்பு ஒன்றை தவிர்த்து மற்ற திறமைகளை அவர்கள் எப்படி வளர்த்துக் கொள்கிறார்கள்? அவர்களுடைய தனித்திறமைகளை நாங்கள் கொஞ்சம் சொல்லி தெரிந்து அதை ஒருவருக்கு நல்ல டிராயிங் இருந்துச்சுன்னா அந்த டிராயிங்கை ஊக்குவிப்பதற்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை அவருக்கு நாங்கள் ஏற்படுத்திக் கொடுக்கிறோம். ஒருவர் விளையாட்டு வீரராக இருந்தார் என்றால் ஸ்டேட் லெவல்ல போனா எப்படி பண்ணலாம், அல்லது யூனிவர்சிட்டி லெவல்ல போனா அப்படி என்ன பண்ணலாம், தேசிய லெவல்ல போனோம்னாலும் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்றது எங்களை சார்ந்தவர்களிடம் இது கேட்டு அவர்களிடம் அணுகி அவர்களுக்கு வழிகாட்டுது. இப்ப இந்த பயிற்சி எல்லாம் வந்து நீங்க யார் வச்சு இவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க? அனுபவம் மிக்க பேராசிரியர்கள் வருகிறார்கள், கல்லூரிகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் பேராசிரியர்கள், ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள், அல்லது துறையில் வல்லுநர்கள், இப்ப ஐடிஎஸ் இருந்து ரிட்டையர் ஆனவங்க, பணியில் இருப்பவர்கள் அனைவருமே அந்த ஜாகிரதை என்றால் ஜாகிரதை சம்பந்தமாக இருக்கக்கூடிய வல்லுநர்களை நாங்கள் அணுகிறோம். அவர்கள் வந்து இங்கே பயிற்சி செய்தார்கள். வரலாறு அதை போன்று அதே மாதிரி கணிதத்தை கணிதமும் தேவையாக இருக்கிறது. அதே கணிதத்தை பொறுத்து கணிதத்தை பொறுத்தவரை நான் மேக்சிமம் என்னுடைய சப்போர்ட்டை கொடுத்து விடுகிறேன். நல்ல விதத்தில் அவங்க அனுபவசாலிகள் பயிற்றுவிக்கிறார்கள், அவர்கள் நல்ல பயன்பாடு இருக்கிறது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு என்பது தேர்ச்சி என்பது வந்து மிகவும் கடினமான ஒன்று அப்படின்றது தான் மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையா இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எந்த தேர்வாக இருந்தாலும் முறையாக தயார் செய்தால் இருந்தால் அவரால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். இது வந்து அனைவருக்கும் தெரிந்ததுதான். அந்த முறையாக தயார் செய்வதிலே அவங்களுக்கு தயக்கமும் கொஞ்சம் ஊக்கமும் இல்லாததான் காரணமாக நான் கருதுகிறேன். அந்த ஊக்கத்தையும் முயற்சியையும் நாங்கள் முடித்து விட்டோம்னா நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள், அது சந்தேகமே இல்லை. அவசியமான மற்ற எல்லா போட்டி தேர்வுகளுக்கும் மாணவர்கள் தங்களை எப்படி எல்லாம் தயார் செய்து கொள்ள வேண்டும்? எந்த தேர்வாக இருந்தாலும் பொது அறிவு என்பது முக்கியமான ஒன்றாகிறது. அந்த பொது அறிவுக்கு தயார் செய்வது அவர்கள் 6வது வகுப்பிலிருந்து 10வது வகுப்பு வரை படித்தவற்றை திரும்ப படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஆகவே 6 முதல் 10 வரை உள்ள என்சிஆர்டி சிலபஸ்க்கு ஒழுங்காக அவர்கள் படித்துவிட்டு இரவு கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்திருந்தாங்கன்னா நிச்சயமாக வின் பண்ண முடியும். இது ஜிகே பொறுத்தவரை ஜிகே நிச்சயமாக ஒரு பகுதி, ஆங்கிலம் ஒரு பகுதி, அதே மாதிரி ஆங்கில அறிவை அவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எஸ்எஸ்லி கம்யூனிகேஷன் ஸ்கில், அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுல அவங்களுக்கு ஆங்கில அறிவு அடிப்படை அறிவும் தேவை, கிராமட்டிக்கலாகவும் தேவை, கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் தேவை, அதை அவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அவர்கள் கணித அறிவு, நுட்ப அறிவு தேவை. அது எஸ்பெஷலி குவாண்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் தென் ரீசனிங் ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க. கணித அறிவுல ரெண்டு தான் பிரிச்சு ரெண்டு தான் கொடுப்பாங்க. அந்த இரண்டு துறையிலையும் அவங்க வந்து கொஞ்சம் வல்லுநராக வேண்டும் என்றால் அடிப்படை கணிதத்தில் அவங்க கொஞ்சம் வல்லுநராக ஆக வேண்டும். அதற்கெல்லாம் பயிற்சிகள் நிச்சயமாக இப்பொழுதே அவங்க எடுத்துக்கொள்ளலாம். இப்போ
எட்டாவது படிக்கக்கூடிய பையன்களுக்கு கூட நம்ம மாணவர்களுக்கு கூட இதே மாதிரி நம்ம ஆரம்பத்திலேயே நீங்க எல்லாத்தையும் தெளிவாக படிச்சு வந்திருக்கீங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி செய்வதற்கு ஈஸியா இருக்குன்றதை நாம சொல்லலாம். கல்லூரி படிப்புல இருக்கக்கூடியதுல அவங்க ஸ்பெஷல் சப்ஜெக்ட் படிக்கக்கூடியது நிச்சயமாக எல்லாமே இருக்கான். வரலாறு படிக்கிறவங்க வரலாறும், சயின்ஸ் படிக்கிறவங்க சயின்ஸ், இயற்கை இயற்கையிலும் நிச்சயமாக பயன்படும், வேதியியலும் பயன்படும், அதே போன்று கணிதமும் பயன்படும், மற்ற பொருளாதாரம் படிப்புகளுக்கு பயன்படும். ஆக இந்த கலைத்துறையா இருந்தாலும் சரி, அறிவியல் துறையா இருந்தாலும் எந்த துறையை சேர்ந்தவங்க அவங்க சப்ஜெக்ட் நிச்சயமாக இங்க பயன்படும். அதை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிப்பதற்கும் வசதியாக இருக்கும். ஆக இந்த நான்கு வகையான தயாரிப்பு வேண்டியது, ஒன்று பொது அறிவு, இரண்டாவது ஆங்கிலம், மூன்றாவது கணிதம் மற்றும் அதை சார்ந்த நுட்ப அறிவு, ரீசனிங் ஆட்டிடியூட். இந்த மூன்றும் இருந்து கரண்ட் அஃபேர் நடப்பு செய்திகளை அவங்க படித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்னா டெய்லி ஏதாவது ஒரு நாளேடுகளை படிக்க வேண்டும். அந்த நாளேடு ஆங்கில நாளேடு இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு வசதியாக இருக்கும். அது மாதிரி ஆங்கில பத்திரிகையும் பயன்படுத்தி படிக்கலாம். தமிழ் பத்திரிகையில் தமிழ்நாடு தான் போக்கஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால நமக்கு இன்டர்நேஷனல் லெவலில் தெரியக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் குறைவாக தெரியும். நியூஸ் சேனலும் இதை பார்க்கலாம், சிஎன்என் நியூஸ் சேனல் பார்க்கலாம், பிபிசி நியூஸ் பார்க்கலாம். ஸோ உலக விஷயங்கள் மற்றும் இந்தியாவுடைய எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள அவர்கள் தங்களை தயார் ஈடுபட்டார்கள். அவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் விட அவர்களுக்கு ஆர்வம் ஒரு அதிகமாக இருக்கும். எந்த தேர்வாக இருந்தாலும் ஆர்வம் அதிகமாக இருக்க வேண்டும். ஆர்வம் மட்டும் இருந்தால் போகாது, அவங்களுடைய ஈடுபாடு இருக்கும். ஈடுபாடு மட்டும் இருந்தால் போகாது, தன்னம்பிக்கையும். தன்னம்பிக்கையோடு மட்டும் இல்லாமல் கடின உழைப்புடன் முழு முயற்சியில் ஈடுபட்டாங்கன்னா அவங்க நிச்சயமாக வின் பண்ண முடியும். அது எந்த தேர்வாக இருந்தாலும் அது வின் பண்ண முடியும். அது போட்டி தேர்வுதான் என்று இல்லை, கல்வி தேர்வாக இருந்தாலும் சரி, பள்ளி தேர்வாக இருந்தாலும் சரி, அவருடைய கடின உழைப்பு தன்னம்பிக்கை விடாமுயற்சி நிச்சயமாக அவர்களை நல்ல நிலைமைக்கு அகாடமியில வந்து மாணவர்கள் எப்படி வந்து தங்களை தயார் செய்து கொள்கிறார்கள், எப்படி அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது, நிச்சயம் எல்லா போட்டித் தேர்வுகளிலும் மாணவர்கள் வெற்றி பெற முடியும், அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க. கோடை பண்பலை 100.5 இந்த கொஞ்சம் தேநீர் கொஞ்சம் அரட்டை நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி.